Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூலர் வந்து எப்படி இனிப்பா கிண்டிறது அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்றேன் செய்யற முறையை காட்றேன் 1 கிலோ பூலர் அரிசி வாங்கி நான் நைட்டே ஊற வச்சிட்டேன் காலையில இத வந்து அவிச்சி வச்சிருக்கேன் பாருங்க இப்போ இந்த பூலர் வந்து நம்ம கிண்டிறதுக்கு இந்த பதத்துல தான் நம்ம வந்து அத வந்து அவிக்கணும் நம்ம கொளைய வச்சிர கூடாது இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க நல்ல வீடியோக்கு காட்றேன் இந்த பதத்துல தான் நீங்க வந்து இத அவிச்சி எடுத்து வச்சிக்கணும் இப்போ வாங்க நம்ம இந்த பூலருக்கு வந்து எப்படி கலர் சேக்கிறது நான் உங்களுக்கு காட்றேன் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டு அதுல வந்து レッド கலர் சேர்த்துக்கணும் レッド கலர் நம்ம mix பண்ணி அந்த பூலரை வந்து நல்லா நீங்க அந்த ஸ்பூன்ல வந்து நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ நீங்க ஆரஞ்சு கலர் எடுத்து பூலர்ல mix பண்ணிக்கங்க இதே போல green கலரும் நீங்க பூலர்ல போட்டு mix பண்ணிக்கோங்க பாருங்க レッド கலர் green கலர் ஆரஞ்சு கலர் சேர்த்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் தயார் பண்ணி வச்சிக்கிறங்க இது வந்து எசன்ஸ் வச்சிருக்கேன் வெனிலா எசன்ஸ் வச்சிருக்கேன் இந்த சட்டி சூடாயிருச்சு நான் இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இப்போ 1/2 கப் தேங்காய் பாலை நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கிளாஸ் இது பாருங்க ஒரு கிளாஸ் வந்து நான் சீனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ பூலரையும் நான் இதோட சேர்த்துக்கறேன் இப்போ நம்ம இத நல்ல கிளறி விடலாம் அம்மா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் இதல இந்த பூலர் செய்யும்போது நம்ம வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லட்டி அது வந்து அடி புடிச்சிரும் அடி புடிக்க விடாம கிளறி விடணும் இப்போ நம்ம ஒரு மூடி எசன்ஸ் சேர்த்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் வெனிலா எசன்ஸ் நான் சேர்த்திருக்கேன் இது வந்து 15 ஏலக்காய் நான் அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு இது வந்து நான் பொடி பண்ணியிருக்கேன் இத நான் அதோட போடுறேன் 15 ஏலக்காய் அடுப்பு வந்து நம்ம ஸ்லோவா சிம்மல வச்சி தான் நம்ம இத வந்து கிண்டணும் இந்த கூலர் செய்து வந்து நம்ம ரொம்ப பக்குவமா செய்யணும் இல்லட்டி அது வந்து அடி புடிச்சிரும் இது நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடி புடிக்க விடாம ஆனா இது கொஞ்ச நேர வேலை தான் நம்ம இந்த ஜாமாலாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல இது வந்து தயார் பண்ணிரலாம் இப்போ பாருங்க இத வந்து நான் இறக்கிட்டேன் பாருங்க கீழ பாருங்க அடி புடிக்கல இது நல்லா வெந்திருச்சு நம்ம வந்து வேக வைக்கும்போதே நல்லா வெந்திருச்சு இது வந்து நான் இப்ப அடுப்பு அடைக்கிட்டு நான் இறக்கி வச்சி ஒரு 2 நிமிஷம் நான் இத ஆற வச்சிட்டேன் ஆற வச்ச பிறகு நம்ம அந்த கலர் சேர்த்தோம்ல அந்த பூலரை எல்லாம் இதில ஆட் பண்ணிக்கலாம் இப்ப ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கறோம் சேர்த்து நல்லா கிளறி விடணும் green color சேர்த்து நல்லா கிளறி விடலாம் red color சேர்த்து இதையும் கிளறி விடலாம் பாருங்க கலர்ஃபுல்லா இருக்கு சாப்பிடவும் இது நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பாருங்க சுவையான பூலர் ரெடி ஆயிருச்சு சூப்பரா ரெடி ஆயிருச்சு பார்க்கிறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்கு நான் வந்து இந்த தட்டையில கொஞ்சம் நெய் தடவிட்டு அந்த எல்லாத்தையும் நம்ம கிளறிட்டு அதை நான் இதில அப்படி நல்லா வச்சி தட்டி விட்டுட்டேன் இந்த பூலரை வச்சி நல்லா சரிசமமா நான் தட்டிட்ட ஸ்பூன்ல அது மேல நான் செரி பழம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு அழகுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு செரி பழம்னா ரொம்ப பிடிக்கும் அதனால நான் அதை குத்தி வச்சிருக்கேன் பாருங்க
சூப்பரா இருக்கு சுவையாவும் இருக்கும் இத உடனே உங்க வீட்லயும் செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு ருசிச்சிட்டு சொல்லுங்க